உங்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். என்னதான் நம்ம பீஸா பர்கர்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபுட் பின்னாடி போனாலும் வெளிநாடுகளில் என்ன செய்கிறாங்க தெரியுமா? நம்மளுடைய பழைய சாதத்தையும் நுங்கையும் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போவே நம்ம இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தில் பிறந்திருக்கோன்றதை நினைக்கும் போதே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இது மூலிகை மகத்துவம். நம்மளுடைய மருத்துவர் திரு தணிகாச்சலம் சார் அவர்கள் தினமும் நமக்கு ரொம்ப அருமையான மருத்துவத்தை சொல்லிட்டு வரார். அந்த வகையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எந்த மூலிகையை பற்றி, எந்த நோய்க்கான தீர்வை பற்றி பார்க்க போகிறோம் சார்? இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கின்ற மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேண்பூசணி. வேண்பூசணியை பற்றி தான் பேசுகிறோம். என்ன சார் வேண்பூசணி மூலிகையா சார்? ஆமாம் சார், எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எப்பவுமே திருஷ்டி கழிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. திருஷ்டி கழிக்க போடுவாங்க. வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா சென்னையில் எல்லா வீதிகளையும் போட்டு நடு ரோட்டில் போட்டு போயிடுவாங்க. பின்னாடியே டூ வீலரில் வர்றவங்க திருப்பி கவுந்தடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஆயுத பூஜை, அந்த பூஜை இந்த பூஜைக்கு பயன்படுத்துவாங்க. அப்புறம் லாரி ஓடுறதுக்கு முன்னாடி, கார் ஓடுறதுக்கு முன்னாடியே முன்னாடியே இப்படி நாலு சுற்றி சுற்றி ஒரே டப்புன்னு முன்னாடி போட்டு உடைப்பாங்க. இதுக்கு தானே பயன்படுத்துவாங்க. நீங்கள் வந்து பூசணிக்காயை மருந்து அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா பூசணி என்பது மிக அற்புதமான மருந்து. எதற்கான மருந்து அப்படின்னு சொன்னால் இதை கண்டிப்பாக பயன்படுத்துவீங்க. பூசணி என்பதை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான அத்தனை கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் மிகவும் மிக மிக சிறப்பான ஒரு மருந்து. பூசணியை நம்ம உணவாக பயன்படுத்திய வரைக்கும் நமக்கு இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து மகப்பேறு மருத்துவ நிலையங்களை படையெடுக்காமல் நம்முடைய முன்னோர்கள் இருந்தாங்க. என்னைக்கு நம்ம அந்த பூசணிக்காயை நடு ரோட்டில் உடைக்க ஆரம்பித்தோமோ அன்றைக்கே வந்து பெண்கள் எல்லாம் இன்ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போகக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. அதனால் இந்த பூசணி என்பதை பொறுத்த வரைக்கும் பூசணியினுடைய வெளிப்பகுதி அந்த கதுப்புன்னு சொல்லுவோம், அந்த கதுப்பு பெண்கள் சாப்பிட்டா சூப்பராகிடும். அப்படிங்களா? அதே மாதிரி பூசணிக்காய் உள்ள இருக்கக்கூடிய விதை, அந்த விதையை ஆண்கள் சாப்பிட்டா சூப்பர் ஆயிடுவாங்க. அப்ப ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு விஷயம். இப்ப இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொன்னா கூட, இந்த லிங்கம் சிவலிங்கம் அப்படின்னு சொன்னாலும் கூட, அந்த வணக்க வழிபாடுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பாதி பெண் பாதி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த நிலையில இந்த பூசணிக்காய் என்பதை பொறுத்த வரைக்கும் புறத்தால் பெண்களாலும் அகத்தால் ஆண்களாலும் சூழப்பட்ட ஒரு காய் அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது. பூசணிக்காயினுடைய புறப்பகுதி, இந்த ஒயிட்டாக இருக்கிற இந்த பகுதி வந்து பெண்களுக்கான மருந்தாகவும், அதே மாதிரி இது அகத்தில் இருக்கக்கூடிய விதை, அந்த விதையை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கான விஷயமாகவும் நம்ம பார்க்கணும். அதனால் இந்த பூசணியினுடைய விதை அப்படின்னு எடுத்திங்கன்னா ஆண்களுக்கானது சிறப்பாக நான் சொன்னால் கூட பெண்களும் சாப்பிட்லாம். அதே மாதிரி புறப்பகுதியை நான் வந்து பெண்களுக்கானது அப்படின்னு சிறப்புப்படுத்தி சொன்னாலும் ஆண்களும் சாப்பிட்லாம். அது எப்படிங்க விதை வந்து என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதை அவ்வளோ அற்புதமான விஷயம் இருக்குது. ஆண்களுக்கான எனர்ஜி, ஆண்களுக்கான உயிரணுக்களினுடைய உற்பத்தி இதற்கு வந்து பயன்படுது. அது இல்லாமல் இந்த பூசணி விதையிலிருந்தும் கூட எண்ணெய் எடுக்கிறாங்க. அந்த எண்ணெயில் ஒமேகா த்ரீ அப்படின்னப்போ நிறைய வந்து அசைவம் சாப்பிடுபவர்களுக்கு பெரும்பாலும் ஒமேகா த்ரீ இயற்கையாக நேச்சுரலாகவே கிடைச்சிடுது என்றாலும் சைவ பழக்கம் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் அது கிடைப்பதற்கான சாத்தியக்கூறல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற நிலையில் அவர்கள் இந்த பூசணியினுடைய விதையை எடுத்துக்கொள்கின்ற போது ஒமேகா த்ரீ அவங்களுக்கு நிறையா கிடைக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே மாதிரி வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாகவும் நல்ல கொலஸ்ட்ரால் கம்மியாகவும் இருக்குது. ஹச்டிஎல் வந்து ரொம்ப லோயராக இருக்குது சார், 40 இருக்கணும், 20, 25, 30 இந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணுறீங்கன்னா, அவர்கள் இந்த பூசணி விதையை முறையாக தொடர்ச்சியாக மருந்தாக அல்லது உணவாக சாப்பிட்டு வருகின்ற போது அந்த கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சரியாகி அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இதயத்திற்கான மருந்தாக இந்த பூசணிக்காய் இருக்கிறது, கர்ப்பப்பை சார்ந்த மருந்தாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கி நம்ம எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு நிறைய பெண்களுக்கு அனிமிக்கினால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், அதே மாதிரி சரியாக மாதவிடாய் வரலை அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும், அதே மாதிரி கருமுட்டை உற்பத்தி ப்ராப்பராக நடக்கலை, நிறைய மருந்து சாப்பிட்டேன், நிறைய ஃபோலிக் ஆசிட் மாத்திரைலாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் சார், ஒன்றும் ஆகலையா சார்னா, அந்த ஃபோலிக் ஆசிட் இதில் இருக்குது, பூசணிக்காயில் ஃபோலிக் ஆசிட் இருக்குது. ஓகே. அதனால் வந்து இதை பெண்கள் வந்து அவசியம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை பூசணிக்காய் என்பது. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தினந்தோறும் சாறு, எப்படி சாறு எடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிறதான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். பூசணிக்காயோட வேற என்னென்ன பொருட்கள்? பூசணிக்காயோட அடுத்து நம்ம சேர்க்கறது இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சியை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம இஞ்சி வெட்டிக்கலாம்.
ஸோ இல்லை ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்குதுன்னு சொன்னதே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா மீன்கள் அந்த மீன் எண்ணெயிலேருந்து தான் அந்த வகையான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் கிடைக்கும். ஆனால் தாவர வகையிலையுமே இந்த மாதிரி விதையிலேருந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் கிடைக்கும். ஸோ நம்ம இதை சாப்பிட்டு பயன்பெறலாம். ஸோ மோஸ்ட்லி ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து மூளை வளர்ச்சிக்கு தானே சார் நம்ம யூஸ் பண்ணுறது? ஒமேகா த்ரீ என்பதை பொறுத்தவரைக்கும் இதய பாதுகாப்பு, நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிப்பது, மூளையினுடைய செயல்திறனை இம்ப்ரூவ் ஆகிறது, அதே மாதிரி இரத்த ஓட்டம் சீராக்குவது, இதய நோய்கள் வராமல் தடுப்பது, இதய நோய்கள் வந்தால் இதய நோய்களை குணமாக்குவது, எலும்பு மஜ்ஜையினுடைய செயல்திறனை அதிகமாக்குவது போன் மரோன்னு சொல்லுவோம், அதே மாதிரி கல்லீரலினுடைய செயல்திறனை அதிகமாக்குறது, அதே மாதிரி வந்து நுண்ணூட்ட சத்துக்களை உட்கிரைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை உருவாக்குவது அப்படின்னு வந்து ஒமேகா த்ரீக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டதுனால இன்னொரு பலனையும் நான் சொல்கிறேன். ஒமேகா த்ரீயை வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கொள்கின்ற போது முடி உதிர்வை நம்ம கட்டுப்படுத்தலாம், முகப்பொலிவாக வைத்திருக்கலாம், அழகாக வைத்திருக்கலாம், கண் பார்வையே அது அதிகரிக்கும், இன்னும் நிறைய சொல்லிகிட்டு இருக்கலாம். அதனால் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருங்கிறதுனால இன்றைக்கு நம்ம பூசணிக்காய் சாறு அதை வந்து எப்படி எடுத்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் முகப்பொலிவுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பூசணிக்காயை நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சியில் போடுறோம். வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த பூசணிக்காயிலேருந்து வெண்பூசணியிலேருந்து சில ஸ்வீட்டெல்லாம் கூட செய்கிறாங்க. இதில் வந்து நம்ம பூசணிக்காயை போட்டுக்கிறோம், அதே மாதிரி இஞ்சி துண்டு துண்டாக நறுக்கிய இஞ்சியை போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம அதிகமாக தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. இதை அரைக்கும் போது அதிகமாக தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இதுலேயே நீர் சத்து இருக்குது. இருந்தாலும் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கிறோம். ஸோ விதைகள் அரைப்படுற அளவுக்கு நம்ம நல்லா அரைச்சாச்சு. இப்போ அந்த வெண்பூசணி சாறு எடுத்துக்கிறோம். வெண்பூசணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வெண்பூசணி லேகியம் பண்ணுறோம் சித்த மருத்துவத்தில். அதே மாதிரி இதே லேகியத்தை வந்து ஆயுர்வேதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கூஷ்பாண்ட லேகியம் அப்படின்ட்டு ஆயுர்வேதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த லேகியம் வெண்பூசணி லேகியம் கூஷ்பாண்ட லேகியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குழந்தையின்மையினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் தான் குழந்தை பிறக்கலை சார், மாதவிடாய் சரியாக வரலை, சீரற்ற மாதவிடாய் இல்லை அப்படின்ற மாதிரியான பிரச்சனை உள்ளவர்கள் அந்த வெண்பூசணி லேகியமாகவும் வாங்கி சாப்பிடலாம். அதே மாதிரி வந்து உடம்பு சூடு அதிகமாக இருக்குது, படுத்தோம்னா படுக்கையில் அவ்வளோ சூடாயிடுது சார் அப்படின்னு யாராவது நினைப்பார்கள், ஏன்னா அவர்கள் கூட இதை சாப்பிடுகிற போது அந்த சூட்டை தணிக்கக்கூடிய ஆற்றலும் இந்த வெண்பூசணிக்கு இருக்குது. அதே மாதிரி வெள்ளைப்படுதல் இருக்குது சார், இடுப்பெல்லாம் பயங்கரமாக வலிக்குது, கீழே குனிய முடியலைங்க, உட்கார முடியல, மூட்டுகள் வலி வந்துருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த வெண்பூசணி சாறை நீங்கள் குடிக்கலாம். இப்போ நம்ம சாறு ரெடி ஆயிடுச்சு. இந்த சாரோட வழக்கம் போல் நம்ம தேனை ஆட் பண்ணுறோம். ஓ ஓகே சார். ஸோ வெண்பூசணி, இஞ்சி மற்றும் தேன் இந்த மூணு கலந்த கலவையாக இந்த சாறு ரெடி ஆகிட்டுருக்கு. தேன் கலந்தோனவே கலர் மாறி போச்சுல்ல சார்? ஆமாம், ஏறக்குறைய பால் நிறத்தில் இருந்தது. மருத்துவ பலன்களை திருப்பி இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க சார். இப்போ நம்ம வெண்பூசணி இஞ்சி தேன் சாறு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டினேன். இதை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான வெள்ளைப்படுதல், சீரற்ற மாதவிடை, குழந்தையின்மை, கருமுட்டை சீராக வளர்ச்சி அடையாத ஒரு நிலை, கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்குது, கர்ப்பப்பை வளர்ச்சி அடையாத ஒரு நிலை இருக்கிறது, அதே மாதிரி இளம் பெண்கள் சரியாக அந்த பருவம் எழுதுவதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது, மூட்டுவாத நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியது, அதே மாதிரி உடம்பு அதிகமாக உடல் சதை அது அதிகமாகிடுச்சு, ஒபிசிட்டி அதிகமாக இருக்குது, அதே மாதிரி உடம்பு சூடு கனச்சூடு அப்படிம்பாங்க அந்த மாதிரி சூட்டினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அவர்கள் எல்லோரும் தினந்தோறும் கூட இதை சாப்பிடலாம். வெண்பூசணி இஞ்சி தேன் சாறு உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுக்கிறேன், சாப்பிடுங்க. ஓகே சார். ஸோ ஒரு பாடல் இருக்குது, ஒன்றா இரண்டா எடுத்து சொல்லுன்னு, அந்த மாதிரி நம்ம ஈஸியாக போட்டு வாசலில் உடச்சிடுறோம், ஆனால் அதோட பலன்கள் எவ்வளோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியில் நமக்கு மருத்துவர் ரொம்ப அழகாகவே சொன்னார். ஸோ இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இஞ்சியோட அந்த விறுவிறுப்பு தன்மையோட, பூசணியோட அந்த டேஸ்ட்டோட, தேன் கலந்து
ரொம்ப பிரமாதமாக இருக்கு சார். இதை செஞ்சு காட்டினதுக்கு ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம வெண்பூசணி, இஞ்சி, தேன் சாறை பற்றி எப்படி செய்யறது, எப்படி சாப்பிட்றது, எதற்காக சாப்பிட்றதுங்கெல்லாம் உங்களுக்கு விழா வாரியாக நான் சொன்னேன். அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் சிறப்பான ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.